குரூப் 2 தேர்வு புதிய பாடத்திட்டம். தேர்வர்களின் கருத்துக்களை தொகுக்கும் பணி தீவிரம். பாடத்திட்டம் மாறுதல் குறித்து விரைவில் முடிவு. இந்த நியூஸ் வந்து இன்றைய நாளிதழில் வந்து இடம்பெற்றிருந்துச்சு, தினமணியில். இதில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, குரூப் 2க்கு வந்து அந்த கருத்து கணிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் வந்து கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கலாம் என்று டிஎன்பிசி வட்டாரங்கள் கூறுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவாக தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அஃபீஷியலாக வந்து டிஎன்பிசி இவ்வளோ பேர் வந்து கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலை. சொல்ல வந்து என்ன பேசிக்காக இதில் என்ன கான்செப்ட் சொல்ல வராங்கன்னா, அந்த 50,000 பேர் வந்து சொன்ன கருத்து கணிப்பில் நாங்கள் வந்து அதை வந்து தனித்தனியாக பிரித்து, அதாவது இப்போ இவங்க வந்து எப்படி கேட்குறாங்க, இப்போ இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் வந்து தொடரணும்னு கேட்குறாங்களா, இல்லை பழைய பாடத்திட்டங்களே எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்களான்னு பார்த்து நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு, எங்களுக்கு வந்து தலைமை குழு ஒன்று இருக்குது, அந்த குழுக்கிட்ட நாங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து சப்மிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவங்க பார்த்து வந்து முடிவு எடுப்பாங்க, பழசுலையே கன்வீன் பண்ணி அதில் ஏதாவது புதிதாக பாடங்களை ஏதாவது சேர்க்க வேண்டுமா அல்லது புதிதே வந்து கன்வீன் பண்ணலாமான்னு சொல்லிவிட்டு அவங்க தான் வந்து முடிவு எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளால் தோணும், ஒரு எக்ஸாமுக்கு சாதாரண குரூப் 4க்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் எழுதுகிற எக்ஸாமுக்கு நம்ம வந்து ஒரு எவ்வளோ எஃபர்ட் போட்டு படிச்சிருப்போம், ஆனால் அந்த 20 லட்சம் பேருக்கு ஒரு 5 லட்சம் பேராது இந்த கருத்து கணிப்புக்கு வந்து பதிஞ்சிருப்பாங்கன்னு, ஆனால் வெறும் 50,000 பேர் அப்படின்றப்ப நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக ரொம்ப குறைவாக தெரியுது. அது வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அட போங்கடா டிஎன்பிசி வேணாம் ஒன்று வேணாம்னு சொல்லிட்டு எல்லாம் வெறுப்படைஞ்சிட்டாங்க, நல்லாவே தெரியுது. அந்த 50,000 பேர் மட்டும்தான் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்களாம் அப்படின்றது நமக்கு ஃபைனலாக தான் எவ்வளோ பேர்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், இதற்கான பாடத்திட்டம் புதுசாக இல்லை பழசா, அப்படி பழசில் ஏதாவது புதுசாக சேர்க்க போகிறாங்களா இல்லை புதுசாக கன்னி பண்ண போகிறாங்களான்னு. ஆனால் நான் சொல்லிக்கிற விஷயம் ஒன்று என்ன அப்படின்னா, பழசோ புதுசோ காமனாக இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் காமனாக இருக்கக்கூடிய கணிதம் மற்றும் பொது அறிவு பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களையும் படித்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதை படித்து படித்து பார்க்கும்போது உங்களுக்கு அதில் இதிலேயே கம்பேர் ஆகக்கூடிய பொதுவான விஷயங்களை படித்து படித்து பார்க்கும்போது நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகுது, மனசில் நிற்கும். ஸோ பாதி சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு வழி. சிலபஸ்னால் என்னென்னு இப்போ நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது புதுசாக பழசான, ஆனாலும் பாதி சிலபஸை நமக்கு வந்து கவர் பண்ணிக்கிறதுக்கு ஒரே வழி இதுதான், இரண்டு சப்ஜெக்ட்லேயும் காமனாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து பாடங்களையும் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.